நாம் தியானத்திற்காக சங்கீத 37 8வசனத்தின் பின்பகுதி எடுத்துக்கொள்ளும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இன்றைய தினம் அதுக்கு உதாரணமாக ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 4:3 முதல், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவன் வாசல் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டுகொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்கள், இந்த காயினுக்குள்ளே பொல்லாப்பு செய்ததுக்கான எரிச்சல் எனக்கு உண்டாயிற்று. இன்னும் கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், இனி என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது என்றார். தியானித்த இந்த வேத பகுதியிலே பொல்லாப்பு செய்வதான எரிச்சல் நமக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இதற்கு இணையான வசனம் எபேசியர் 4:26 நாம் பார்க்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அசுவாக உங்கள் எரிச்சல் தனியே கிடையாது என்று வேதம் சொல்வது. ஆகவே நாம் எரிச்சல் அடையாமல், நாம் பொல்லாப்பு செய்வதன எரிச்சல் நமக்கு வேண்டாம், அதை நாம் அகற்றிவிட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாயிருக்கிறார். தேவன்தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்.